இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் சீரீஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்து மூணு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சோம். ஆஸ்திரேலியா வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் டிரா ஆன காரணத்தினால டெஸ்ட் கோப்பையை வந்து நம்ம தட்டிட்டோம். இன்னொரு பக்கத்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓடிஐ மேட்ச் வந்து ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தாலும் சூப்பராக ஜெயிச்சாங்களாடா அப்படிங்கிறீங்கன்னா சூப்பராலாம் ஜெயிக்கல, சுமாராக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன். ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால நம்மளோட ஹர்திக் பாண்டியா தான் வந்து டீமோட கேப்டன். டாஸ் வந்து போறாரு, டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் சூஸ் பண்றாரு. பவுலிங் இந்தியா சூப்பரா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பட் ஓப்பனிங்ல இருந்தே ஆஸ்திரேலியா சூப்பரா விளையாடுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. டிராவிஸ் ஹெட் சூப்பரா விளையாடுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன், பட் அன்பார்ச்சுனேட்லி சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. பட் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மிச்சேல் மாஸோட பேட்டிங் வேற லெவல் பேட்டிங். 81 ரன் ஸ்கோர் பண்றாரு, டீம் ஸ்கோரா பயங்கரமா ஏத்துறாரு. ஓகேடா வேற லெவல டார்கெட் வைக்க போறாங்க, ஸ்கோர் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா. அதுக்கப்புறமேட்டு ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு ஒரு 22 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வர ஒருத்தர் கூட விளையாட ஒழுங்காக விளையாடல. 5 ரன், 10 ரன், 15 ரன், 20 ரன், டக் அவுட் அப்படின்ற மாதிரி அடிச்சு ஓவராலாக வந்துட்டு 188 ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிறாங்க. 35 ஓவர் முடியுது. நம்மளோட பேட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் வந்து நிறைய கனவுலாம் கண்டு வச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒன்லேயே மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் யோசிச்சிட்டேன். ஆனால் பெரிய பல்பை வந்து இந்தியா டீம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஓப்பனிங் சுப்மன் கில், இஷான் கிஷன் வேற லெவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா இஷான் கிஷன் 3 ரன்ல அவுட்டு, சுப்மன் கில் 20 ரன்ல அவுட்டு. சரி நீங்கள் போகலாம், என் தலைமை அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் கிங் கோலி இருக்காரா வந்து பிரி பிரின்னு பிரிக்க போகிறாரா அப்படின்னு நினச்சா அவரே பிரிச்சுட்டாங்க. 4 ரன்ல அவுட் ஆகி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, ஸ்கை இருக்காரு 360 டிகிரியில் பால்லாம் பறக்க போகுது, ஸ்டேடியம் மூட்டி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தா தலைவனை டக் அவுட் ஆகி வெளியே அனுப்பி விட்டாங்க. அவ்வளோதான், டீம் காலி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து கே எல் ராகுல் வந்து வருவார், அவரும் ஃபார்மோடு தான் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ நினச்சது தப்பு தம்பி, நான் வந்து ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பேட்டிங் ஒன்று பண்ணுறாரு நம்மளோட கே எல் ராகுல். 75 ரன்ஸ் நாட் அவுட்டு. அவரோட பேட்டிங்கில் இன்னைக்கு இந்தியா ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. டீம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரு, 25 ரனுக்கு வந்து அவரும் அவுட் ஆகிறாரு. பின்னாடி வர ஜடேஜா, ஒன்றும் கவலைப்படாத பங்கு, நான் உனக்கு பார்ட்னர்ஷிப் போகிறேன், ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போகிறோம், பட்டை கிளப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 45 ரன் அடிக்கிறாரு. ஒரு 4 அடித்து இந்த மேட்சை வந்து தாறுமாறாக ஜெயிச்சு கொடுக்குறாங்க கே எல் ராகுலும் ஜடேஜாவும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து சூப்பராக வந்து இந்தியா பண்ணியிருந்தாலும் பேட்டிங்கில் ரொம்ப மோசமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கே எல் ராகுல் அவுட் ஆயிருந்தா டீம் கண்டிப்பாக தூதிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தகவலுக்கு போகிறேன்.